ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் உங்க ஃப்ரெண்ட் கவி பேசுறேன் இது நம்ம சேனல் குயிக்ல நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு சில வீடியோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோண்டஸேஷன் நினைவிலான பிறகும் சில வீடியோஸ்ல வந்துட்டு அந்த எல்லோ கலர் டாலர் சிம்பிள் வந்து இருக்கும் அதை வந்து எல்லோ கலர் டாலரை வந்து நம்ம எப்படி கிரீன் டாலரா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி பாக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அதை அதை ரிவ்யூ பண்றீங்க அந்த எல்லோ டாலர் கொடுத்து அந்த வீடியோ திரும்பி ரிவ்யூ பண்ண சொல்றீங்க யூடியூப் டீம் ஸோ அப்படி உடனே ரிவ்யூ பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு இன்சிடென்ட் நடந்துச்சு ஸோ எனக்கு மோண்டசேஷன் என்னேபிள் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் எல்லோ டாலர் வந்துச்சு ஸோ நான் சில சேஞ்சஸ் பண்ணேன் அதில் அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு எனக்கு க்ரீன் தடை மாறிடுச்சு ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சும் நீங்கள் வந்து அந்த ரிவ்யூ பண்ணாதீங்க அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள்ட்ட ஸோ வந்து வீடியோ பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம் நம்ம சேனலில் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கலந்து வந்த பாதை இந்தியா டுவெண்ட்டி இன்சிடென்ட் இன்சிடன்ட் பார்த்து சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ இருக்கு பார்த்துருக்கீங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த எல்லோ டாலர் வந்துருச்சு ஸோ எல்லோ டாலர் வந்திடும் வந்து நான் வந்து பொறுமையாக தான் இருந்தேன் எந்த ரிவ்யூவும் கொடுக்கல ஸோ முதல்ல வந்துட்டு எல்லோ டாலர் முதல்ல எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லோ டாலர் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏதாவது ஒரு இமேஜ் ஆகட்டும் ஒரு மியூசிக் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு நம்ம சம் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அது வந்து யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட்டாக இருந்திருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ டாலர் கொடுத்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த டாலர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட திரும்பி நீங்கள் வந்துட்டு உங்களோட எல்லா செக்ஷனையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் நம்மளோட வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னாவே இந்த இந்த எல்லோ டாலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் டாலராக மாறிடும் ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எல்லோராக ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் செக்ஷன் கொடுப்போம் ஸோ டைட்டிலில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கடந்த பாதை அப்படின்லாம் இருக்கு பார்த்துருக்கீங்களா ஸோ இது வந்து எல்லோ டாலர் இருக்குது இருக்கிறது ஸோ க்ரீன் கலரில் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஜேர்னி ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் நிறைய இதை மாத்திட்டேன் டைட்டில் மாற்றினேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் நிறைய மாற்றினேன் ஸோ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா டேக்ஸ் செக்ஷன் இருக்குல்ல ஸோ டேக்ஸ் செக்ஷனில் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் விதைக்கியோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் பெய்டு வருஷன் தான் பெய்டு வருஷன் கிடையாது அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணே மூணு டேக் மட்டும் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிருக்கோம்னா ஸோ அந்த மூணு டேக் ஜென்ரேட் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ஒரு இது எடுத்து எடுத்துருச்சு போலக்கு ஸோ நான் அதை வந்து ஒவ்வொரு கவனிக்கல அந்த அப்படியே வந்து டேக்ஸ் எக்ஷனில் வச்சுட்டேன் ஸோ அது வந்து ரொம்ப யூடியூப் கைட்லைன்ஸுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வீடியோ வந்து அந்த இது மட்டும் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் போய் பார்த்தேன் அதுக்கு மீனிங்கே என்னென்னு தெரில ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இது எதுக்கு மீனிங்கே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேக்ஸ் செக்ஷன் புதுசாகவே திரும்பி வந்துட்டு இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியாவோட ஜேர்னி ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய வந்து மாற்றிட்டேன் ஸோ இங்கே உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மாறி இருக்குது டைட்டிலே ஸோ வந்து இந்த வீடியோ இதுக்கப்புறம்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க அப்படின்றதுக்காக ஸோ உங்களோட வீடியோவோட டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே ஸோ தப்பான வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துடலாம் ஸோ எடுத்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாறிடுச்சு இதுக்காக வந்து எல்லோ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலராக மாறிடுச்சு ஸோ ஒருவேளை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஏதாவது அப்யூஸ் கண்டென்ட் நீங்கள் கண்டென்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறாதது ஸோ நீங்கள் காப்பிரேட்டட் ஏதாவது போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் மாறாது ஸோ அது பிளாக் டாலராக மாறும் ஸோ பிளாக் டாலர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு யூஸும் இல்லை உங்களோட வீடியோஸ்க்கு தான் பிரச்சனை உங்கள் சேனலுக்கு தான் பிரச்சனை அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க ஏன்னா ஒரு வீடியோவால் நம்ம சேனலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைங்க ஸோ பிளாக் வந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிடுங்க டெலிட் பண்ணிடுங்க அந்த வீடியோவே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் வருதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு வீ